புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடி வகுப்புகள் தொடக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 21 மீனவர்களுக்கு வரும் 7ஆம் தேதி வரை சிறைக்காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் புள்ளி நோய் தாக்குதலால் கறிவேப்பிலை விளைச்சல் பாதிப்பு. விலை உயர்ந்து கிலோ 75 ரூபாய் வரை விற்பனை. ஆத்தூரில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 6 கோடி ரூபாய்க்கு பருத்தி விற்பனை. அதிக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடி கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. சாலையில் நெல்லை கொட்டி மறியல் போராட்டம். பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் பொதிகை விரைவு ரயில் நேரத்தில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோவில் மண்டபத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் என அறிவிப்பு. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பயிர் வளர்ப்புடன் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் அக்ரிவால்டாய்ஸ் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஏற்படுத்தும் திட்டத்துக்கு பெருகி வரும் ஆதரவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் 2022-23 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு 44,605 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ₹3.8 கோடி குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு ₹60,000 கோடியில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. காவிரி பெண்ணாறு இணைப்பு திட்டம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுக்கு பின் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க 2.7 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறைக்கு தேவையான தளவாடங்களை 68% உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1.5 லட்சம் அஞ்சலக வங்கிகள் இணையம் மூலம் இணைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ₹2025 ஆண்டுக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 5G அலைக்கற்றை ஏலம் நடைபெறும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளில் 400 ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் 60 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வெளிநாடு செல்வோருக்கு சிப் பொருத்தப்பட்ட இ பாஸ்போர்ட் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நில ஆவணங்களை கணினி மயமாக்கி ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு திட்டம் ஊக்குவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி மூலம் புதிய டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டது. மாநிலங்களுக்கு உதவ 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. திருத்தப்பட்ட வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான அவகாசம் 2 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவசர கால கடன் வழங்க 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற மேம்பாட்டிற்கு 280 கோடி ரூபாய் செலவில் திறன் மையங்கள் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோருக்கு வருமான வரியில் புதிய சலுகை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. டிஜிட்டல் சொத்துக்கள் விற்பனை வருவாய்க்கு 30% வரி விதிக்கப்படும் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது. பிரேசிலில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 24 பேர் உயிரிழந்தனர். பதினைந்தாவது IPL தொடருக்கான இறுதி ஏலப்பட்டியலில் 590 பேர் இடம்பெற்றுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3 ஒருநாள் போட்டிகளில் ரசிகர்கள் அனுமதி இல்லை என குஜராத் கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் முழுவதும் இன்று கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பள்ளிகள் திறக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள 940 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டது. மாணவர்கள் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பள்ளிகளுக்கு திரும்பினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சானிடைசர் கொடுக்கப்பட்டு உடல் வெப்பநிலையை கண்டறிந்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 1378 அரசு தொடக்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் மற்றும் 17 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 1531 பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் பள்ளிகளுக்கு திரும்பி ஆர்வத்துடன் கல்வி கற்றனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வருகை தந்த மாணவர்களுக்கு நிர்வாகங்கள் சார்பில் கிருமி நாசினி உடல் வெப்பநிலை பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்னரே பள்ளியின் உள்ளே செல்ல அனுமதித்தனர். சே
சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 6 கோடி ரூபாய்க்கு பருத்தி வர்த்தகம் நடைபெற்றது. ஆத்தூர், தலைவாசல், சின்ன சேலம், பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2,800 விவசாயிகள் மொத்தம் 18,500 பருத்தி மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதில் பிடி ரக பருத்தி குவிண்டால் 8,956 ரூபாய் முதல் 10,810 ரூபாய் வரையும், டிசிஹெச் ரக பருத்தி 10,900 ரூபாய் முதல் 14,199 ரூபாய் வரையும், கொட்டு ரக பருத்தி 3,010 ரூபாய் முதல் 6,150 ரூபாய் வரையும் விலை போனது. கடந்த வாரத்தை காட்டிலும் பருத்தி குவிண்டாலுக்கு 500 முதல் 2,000 ரூபாய் வரை கூடுதல் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்யும் திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பொதிகை விரைவு ரயில் சேவை நேரத்தில் மாற்றம், புள்ளி நோய் தாக்குதலால் கறிவேப்பிலை விளைச்சல் பாதிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். அடுத்த 30 ஆண்டுகளில் உலகின் மக்கள் தொகை 2 மடங்காக உயரும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஏற்ப உணவு தேவையும் அதிகரிக்கும். உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் விவசாயத்துக்கான மின்சாரம் போதிய அளவில் இல்லை என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு அக்ரிவால்டாய்க்ஸ் தீர்வாக அமையும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஒரே நேரத்தில் விவசாய நிலத்தை சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் சாகுபடிக்கு பயன்படுத்தும் முறையே அக்ரிவால்டாய்க்ஸ் அல்லது அக்ரோஃபோட்டோ வால்டாய்க்ஸ் என அழைக்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இம்முறை பிரபலமாகி வந்தாலும் அதற்கான ஆராய்ச்சிகள் 1980களிலேயே தொடங்கப்பட்டுவிட்டன. விவசாய நிலங்களில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதன் மூலம் அதற்கென தனியாக நிலம் தேவைப்படாது என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். குறைந்த அளவு சூரிய ஒளி தேவைப்படும் பயிர்களை சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்ட விவசாய நிலங்களில் வளர்ப்பதன் மூலம் நல்ல மகசூல் பெற முடியும் எனவும், சூரிய மின்சக்தியை விவசாய தேவைகளுக்காக உபயோகப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் அக்ரிவால்டாய்க்ஸ் முறையில் சூரிய ஆற்றலை மின்சாரமாக மாற்றி அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த புதிய தொழில்நுட்பம் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் தண்ணீர் தேவையையும் வெகுவாக குறைப்பதாக தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை விவசாய பயன்பாட்டிற்கு போக பிற பயன்பாடுகளுக்கும் உபயோகப்படுத்த முடியும். விவசாயத்துடன் சேர்ந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. அதிக சூரிய ஒளி தேவைப்படும் பயிர்களை விளைவிக்க இந்த முறை பொருத்தமானதாக இருக்காது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இத்திட்டத்திற்கு இந்திய அரசு பல சலுகைகளையும் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பிரதம மந்திரியின் கிசான் உர்ஜா சுரக்ஷா உதான் மகா அப்கியான் திட்டத்தின் கீழ் இதற்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகள் நேரடியாக இதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையிடம் பிடிப்பட்ட 21 தமிழக மீனவர்களை வரும் 7ஆம் தேதி வரை சிறைக்காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 21 பேர் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இதையடுத்து மீனவர்களை மயிலிட்டி துறைமுகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 7ஆம் தேதி வரை சிறைக்காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
மேலும் மீனவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் அவர் ஐயா காட்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பொதிகை விரைவு ரயிலுக்கு பிப்ரவரி 4 முதல். மதுரை ரயில் நிலையத்தில் மின்சார இன்ஜின் பொருத்தப்பட இருப்பதால் சேவை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையம் வரை மின்சார ரயில் இன்ஜினும் அதன் பிறகு டீசல் இன்ஜினும் பொருத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது மதுரை ரயில் நிலையத்தில் கூடுதலாக 2 ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பிப்ரவரி 4 முதல் மதுரை ரயில் நிலையத்தில் மின்சார இன்ஜின் மாற்றப்பட உள்ளது. இதன் காரணமாக பிப்ரவரி 4 முதல் சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 3:30 பதிலாக அதிகாலை 3:10 புறப்படும் எனவும் இந்த ரயில் மதுரையிலிருந்து அதிகாலை 4:30 பதிலாக அதிகாலை 4:25 புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பிப்ரவரி 5 முதல் செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதிகை எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து 9:40 பதிலாக 9:50 புறப்படும் எனவும் இந்த ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து 11:00 பதிலாக 10:50 புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புனலூர் மதுரை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களின் நேரமும் மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது. ஆத்தர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு புள்ளி நோய் தாக்குதலால் கறிவேப்பிலை விளைச்சல் குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்மம்பட்டி தலைவாசல் கெங்கவல்லி பெத்தநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட ஏக்கர்களில் கறிவேப்பிலை சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு பயிரிடப்படும் கறிவேப்பிலை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆந்திரா பெங்களூர் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. 3 ஒருமுறை ஏக்கருக்கு 5 வரை மகசூல் கிடைத்த நிலையில் பனிப்பொழிவு புள்ளி நோய் தாக்குதல் காரணமாக 3 வரை மட்டும் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கறிவேப்பிலை விளைச்சல் குறைந்ததால் விலை உயர்ந்து கிலோ 60 முதல் 75 வரை விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு அஸ்திர தேவருக்கு புனித நீராடும் தீர்த்தவாரி அரங்கேறியது. அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அஸ்திர தேவருக்கான கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து பால் மஞ்சள் விபூதி தேன் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாக பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கப்பெற்ற மாணவிக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் காமைய கவுண்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஈஸ்வரன் தீபா தம்பதியர். இவர்களுக்கு சிபியா என்ற பெண்ணும் 2 மகன்களும் உள்ளனர். சிபியா காமைய கவுண்டன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வந்தார். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றபோது அவருக்கு பல் மருத்துவம் கிடைத்துள்ளது. எனினும் அவர் MBBS படிப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு 345 மதிப்பெண்களை பெற்றார். 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் சிபியாவிற்கு திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயில இடம் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சிபியாவின் குடும்பத்தினர் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பள்ளி வளாகத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடி கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருவேள்விக்குடி கிராமத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வந்த கொள்முதல் நிலையம் கடலங்குடி கிராமத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியும் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் மயிலாடுதுறையிலிருந்து கல்லணை செல்லும் சாலையில் நெல்லினை கொட்டி மறியல் செய்தனர். தகவல் அறிந்து வந்த குத்தாலம் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் மறியலை விவசாயிகள் தற்காலிகமாக கைவிட்டனர். சாலை மறியல் போராட்டத்தால் 30 போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குள்ளவாய்ப்பட்டியில் செயல்பட்டு வந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நீர்பிடிப்பில் இருப்பதாக கூறி அதனை மற்றொரு பகுதிக்கு அதிகாரிகள் மாற்றியுள்ளதால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் 2 நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
அது வந்து 18 வருஷமா குழாய்பட்டியில தான் இருந்தது. இப்ப வந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. இங்க 18,000 ஏக்கர் நிலம் எல்லாம் இங்க நெல் இருக்குது. இதை வந்து இப்ப கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு இது பண்ணணும்னா என்ன பண்றது? எங்களுக்கு குழாய்பட்டிக்கு சென்று வேணும். ஆண்டாண்டு காலமா இங்க தான் எங்களுக்கு தான் சென்று வேணும். வேற எங்கேயும் போக கூடாது. எப்பவும் அந்த பழைய இடத்துல நெல் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பழைய இடத்த விவசாயிகளுக்கு தகவல் முன்கூட்டி சொல்லாம அவங்க சௌகரியத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு அதை வந்து இடம் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியில் அதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி நேரம் வழக்கம் போல் மாற்றி அமைப்பு. 1008 சங்குகள் கொண்டு பெருமாளுக்கு நடைபெற்ற சங்காபிஷேகம். புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பூசாரிப்பாளையம் பகுதி சாலையில் கடந்த ஒரு வாரமாக விளக்குகள் எரியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே இதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு புதுயுகம் இளம்படை வீரர் பவ்யா கோரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் பூசாரிப்பாளையத்தில இருந்து வீலகேரல வரைக்கும் தெருவிளக்கு ஒரு வாரமா இரவில் எரிய மாட்டேங்குது. அதனால போக்குவரத்து பாதிக்குது. நடந்து போறவங்க வண்டியில போறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட வேண்டுகோள் என்னன்னா தெருவிளக்க சரி செய்யணும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி நேரம் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றிலிருந்து வழக்கம் போல் செயல்பட தொடங்குவதாக பூங்கா இணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரும் அனைவருக்கும் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளான முகக்கவசம், கிருமி நாசினி, சமூக இடைவெளி, உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோயிலில் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு மற்றும் பத்ர தீபம் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் நாங்குநேரி திருவரமங்கை எனும் வானமாமலை பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசையை முன்னிட்டு ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 1008 சங்காபிஷேக பூஜையும் நடைபெற்றது. பின்னர் தங்கு குடத்தில் தீர்த்தம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு திருமஞ்சனம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் தை அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர். லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோயில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோயில், புகழ்பெற்ற மணக்குள விநாயகர், காமாட்சியம்மன், சுந்தர விநாயகர் கோயில், கௌஷிக பாலசுப்ரமணியர், தண்டு முத்துமாரியம்மன், வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டுவரப்பட்டன. பின்னர் கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி சர்க்கார்பதி அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து 70 அடி நீளமுள்ள மூங்கில் கொடி கம்பம் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கோயில் கோபுரம் முன்பு கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான பக்தர்கள் தீமிதித்து குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி மாலை 6 மணியுடன் பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது.
இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காகவும் கால்நடை பராமரிப்பு மற்றும் நிலத்தடி நீர் மேம்படுவதற்காக வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் நேற்று மாலை திறக்கப்பட்டது. திருப்பூரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்ல முயன்ற 740,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பிப்ரவரி 19 தமிழகத்தில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கணக்கம்பாளையம் பிரிவு பகுதியில் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு உரிய ஆவணங்கள் இன்றி நல்ல கணபதி என்பவர் கொண்டு வந்த 740,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருப்பரங்குன்றம் தெப்பத் திருவிழா அடையாளம் தெரியாத விலங்கால் பொதுமக்கள் அச்சம். கள்ளக்குறிச்சியில் பொது கழிப்பிட கட்டடத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆத்தூர் அருகே தளவாய்ப்பட்டி மடத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த திருத்தேர் பவனி நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தளவாய்ப்பட்டி மடம் ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் ஸ்ரீ சன்னாசி வரதராஜ சுவாமி ஸ்தலத்தில் அமாவாசையை ஒட்டி திருத்தேர் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ சன்னியாசி வரதராஜ சுவாமிகள் திருத்தேர் பவனியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அருகே வாகன தணிக்கையில் தங்க நகை என நினைத்து கவரின் நகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பறக்கும் படை அலுவலர்கள் தீவிர வாகன தணிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனையிட்டதில் காரில் 51,000 ரூபாய் பணம் மற்றும் நகைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் நகராட்சி ஆணையாளரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவர்கள் கொண்டு வந்த நகையை நகை மதிப்பீட்டாளர் மூலம் சோதனை செய்ததில் அவைகள் கவரிங் நகைகள் என தெரியவந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கவரிங் நகைகள் மீண்டும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சத்தியமங்கலம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தெப்பத் திருவிழா தொடங்கியுள்ளது. வழக்கமாக திருவிழா காலங்களில் தினமும் காலை மாலையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் இந்த வருடம் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திருவிழா நடைபெறும். 10 நாட்களும் கோயில் திருவாட்சி மண்டபத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். பக்தர்கள் கோவிலுக்குள் சுவாமி தரிசனத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படுவர். தெப்பக்குளத்தில் நடைபெறும் தெப்பத் திருவிழா ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நஞ்சை புளியம்பட்டியில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத விலங்கு கிராமத்திற்குள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அந்த விலங்கை கண்டறிய வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள வடக்கு தாங்கல் கிராமத்தில் அரசு சார்பில் கட்டப்பட்ட பொது கழிப்பிடம் கட்டிடம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே விரைவாக கழிப்பிடத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் பாம்புகளை பிடிப்பதில் புகழ்பெற்ற வாவா சுரேஷ் நேற்று நாகப்பாம்பை பிடிக்கும்போது பாம்பு கடித்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷை கோட்டையம் மாவட்டம் குறிஞ்சி பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதியில் புகுந்த விஷத்தன்மை உள்ள நாகப்பாம்பை பிடிக்க அழைத்துள்ளனர். பாம்பை பிடித்த அவர் ஒரு சாக்கில் போட முயற்சி செய்தபோது திடீரென அந்த பாம்பு அவரது தொடையில் கடித்தது. இதனையடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
சேலம் ஓமலூர் வட்டாரத்தில் இல்லம் தேடி கல்வி திட்ட மையங்களில் கள பரிசோதனை செய்ய ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தன்னார்வ ஆசிரியர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தல், அவர்கள் திறம்பட வகுப்புகள் நடத்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நேரடியாக வகுப்பு நடக்கும் பகுதிகளுக்கு சென்று தன்னார்வ ஆசிரியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும், தொடர்ந்து திறம்பட வகுப்புகள் நடத்த தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே நிஜாம்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தால் சிகிச்சையில் இருந்த 30 நோயாளிகள் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆந்திராவிலிருந்து நாகை வழியாக இலங்கைக்கு படகு மூலம் கடத்துவதற்காக காரில் எடுத்து வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ கஞ்சா மற்றும் 3-4 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட அலெக்ஸ் பாண்டியன், மாணிக்க வாசகம், ராஜேஸ்வரன், உமாபதி, சந்திரசேகர், சிங்காரவேல் ஆகிய 6 நபர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையில் தேர்ச்சி பெற்ற நபர்களுக்கு சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 3 மாதம் தீயணைப்பு தொடர்பான பயிற்சிகள் தேர்வானவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இலங்கையின் தென் மாகாணம் அம்பாத்தோட்டை சிகிச்சை நிலையத்துக்கு அருகில் காட்டு யானை ஒன்று படுகாயமடைந்த நிலையில் இருந்துள்ளது. இந்நிலையில் யானையின் வலது காலில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஒன்று காணப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து யானைக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த கால்நடை மருத்துவர்கள் யானையை உடல்நல காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.